வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராடக்ட் சார்ந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த பக்க விளைவு இல்லாத ஒரு மூலிகை வயகரை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வயகரா, இந்த வயகரா வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா பல தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு மனிதன் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை எடுத்துக்கும் போது எந்த தொந்தரவும் வராது. ஆனால் மாதத்துக்கு ரெண்டு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய வீரியம் குறையும். அது இதனுடைய வீரியம் குறையும் போது அதை விட வீரியம் அதிகமுள்ள கூடிய மாத்திரைகளை எடுத்துக்குவாங்க. நாள் ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாகவே இருக்கக்கூடிய தாம்பத்தியோடைய அந்த வீரியம் வந்து ரொம்ப குறையும். அப்போ இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டால் தான் இந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லி டோசேஜ் அதிகமாகிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்ட பிறகு பல பேருக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். இந்த மாத்திரை எடுத்துக்கிட்ட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைவலி. எனக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டோடனே ஒரு நாள் முழுவதும் தலை ரொம்ப அதிகமான வலி பாரமும் இருந்துச்சு. வயிற்று வலி, அதிகப்படியான வயிற்று வலி இருந்துச்சுங்க. எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரியே இருந்துச்சு. ஒரு வயிறு ஒரு மாதிரி அழுத்தம் கொடுத்த மாதிரியான வலி இருந்துச்சு. அதே மாதிரி கொமட்டல், ஒரு மாதிரியாக கொமட்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வாந்தி வந்த மாதிரியும் தெரியல, வராத மாதிரியும் தெரியல, ஆனால் வாந்தி வர்ற மாதிரி ஃபீலிங் இருக்குது, கொமட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு. ஸோ இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு மூலிகை மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மருத்துவத்தில் இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்க விளைவுலாம் இருக்காது. தலைவலி, வாந்தி, மயக்கம், ஒரு மாதிரியாக வயிற்று வலி, முதுவலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த மூலிகை மருந்து, அதாவது மூலிகை வயகரால உங்களுக்கு இந்த பக்க விளைவு எதுவுமே இல்லாமல் ஒரு அருமையான மருந்து. இதை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான அவுட்புட்டு வந்து அப்புறம் போய் வாங்கி போட்ட ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபங்க்ஷன் ஆகணும்பாங்க. அது கெமிக்கல் ரைஸ்டு மெடிசன் வந்து அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு வந்து 8-12 மணி நேரம் ஆகும். இந்த 8-12 மணி நேரம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பாடியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, வயது குறைவாக இருந்தால் 5-6 மணி நேரத்துலையும் வயது அதிகமாக இருந்தால் 6-10 மணி நேரமும் வயது அதிகமாக உள்ளவங்களுக்கு 12 மணி நேரம் ஆகும். ஆனால் எந்த பக்கங்களையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டிமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மருந்துடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போ எப்போ சின்ன உணர்வு வந்தாலுமே நமக்கு அந்த விரைப்புத்தன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனுடைய விரைப்புத்தன்மையை வந்து நல்ல முழுமையாக கிடைக்கும். 2-3 நாள் வரைக்கும் இதனுடைய தன்மை இருக்கும். அதனால தான் இந்த மூலிகையை பொறுத்தளவுக்கு வந்து மெதுவாக வேலை செய்யும், ரொம்ப நீண்ட நேரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இருக்கும். இது வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.